வணக்கம். என் பேர் ராமநாதன், நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். நான், என் மனைவி, மகன் எல்லாம் வந்திருக்கோம். சில பல வருஷமாகவே நான் இதெல்லாம் யூடியூப்லலாம் இதெல்லாம் ஆன்மீக தேடலாம் இருந்திருக்கு. சாரோடதையும் நான் பார்த்துருக்கேன், ஐயாவோடதையும் பார்த்துருக்கேன். பார்த்து அதுலேயே ஓரளவுக்கு புரிஞ்ச மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் நேரில் வந்து பார்த்தாக்கா இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியும் அப்படின்றதுனால ஒன்றா இப்போ பையன் மைனுக்கு லீவு, அதனால் அவங்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டோம். எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு பிக்னிக் மாதிரியும் இருந்தது முதல்ல. அதுக்கப்புறம் ஆன்மீக தேடலுக்கும் நம்ம தேவைக்கு ஏற்ற எல்லாமே கிடச்சிது. முதல்ல அதெல்லாம் படிக்கும்போதே ஒரு பல வருஷமாகவே ஆன்மீக தேடுதல் இருக்கிறதுனால ஓரளவுக்கு சில ஆன்மீக அனுபவங்கள்லாம் எனக்கு கிடச்சிருக்கு முன்னாடியே. இங்கே வந்து முதல்ல இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது கூட சட்டுன்னு ஒரு ஈக்குலிப்ரியம் ஸ்டேட்டுக்கு என்னால் சட்டான்னு வர முடியறதை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் சரவணன் ஐயா இவங்கெல்லாம் பேசுறது, அந்த ஈக்குலிப்ரியம் ஸ்டேட்டுக்கு வரதே நான் கொஞ்சம் சந்தோஷமாக தான், சட்டுன்னு இங்கே பேசுகிறத வச்சு என்னால் வர முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷத்தில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேட்க அதுவும் ஏதோ ஒரு ஸ்டேட்டை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருந்தது எனக்கு. அதுவும் ஒரு ஃப்ரீ ஃப்ளோ மாதிரி விட்டுட்டு அந்த ஈக்குலிப்ரியம் ஸ்டேட்டு கூட நம்ம இன்டர்னலாக அதுவும் ஹோல்ட் பண்ணி பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை, அதுவும் பெரிய விஷயம் இல்லை. அதையும் ஓட விட்டுட்டு எல்லாமே இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது தான் ஃப்ரீ ஸ்டேட்டு, அதுதான் இயற்கையான ஸ்டேட்டு. அதே ஸ்டேட்டுக்குள்ளே என்னால் வரதை உணர முடிஞ்சுது. அது முதல்ல இவங்கெல்லாம் ஒரு வேறு ஒரு பரிமாணத்தில் அது மனசு இயங்கிறத ஃபீல் பண்ண முடியுன்றது வந்துட்டு இது வரைக்கும் நான் வந்துட்டு மற்ற ட்ரைனிங்லேருந்து கற்றுன்றதை விட இது இயல்பாகவே அந்த மாதிரி நடக்கிறத சும்மா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நேற்று மனோகரன் ஐயா பேசும்போது அது கொஞ்சம் தொடர்ச்சியாகவே வந்து தொத்திக்குச்சு. அவர் பேசின அந்த வேகம், அந்த என்தூசியாசம், அது தொடர்ச்சியாக அது திருப்பி இவங்க பேசுனதெல்லாம் கொஞ்சம் இன்டலெக்சுவலாக என்னால் இன்டர்னலைஸ் பண்ண முடிஞ்சுது. அவர் கடைசியாக முதல்ல ஆரம்பிக்கும்போது ஒரு ஸ்லோ பேஸில் தான் ஆரம்பித்தார் மனோகரன் ஐயா. அப்புறம் கிளைமேக்ஸில் வரும்போது அப்படியே நல்லா ஃபுல் வேகத்தில் போயிட்டார். அவர் சொன்ன மாதிரி அவர் அவராகவே இல்லாமல் அந்த உள்ள இயல்பாக அவர் என்ன இருந்ததோ அது வெளிப்பட்ட மாதிரி இருந்தது. அது எனக்கு சடனாக தொத்திக்குச்சு. நேற்று நைட்டு ஃபுல்லாக என்னால் அதை தொடர்ச்சியாக ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அதெல்லாம் போக மிச்சம் வந்து பகவத் ஐயாவை நம்ம பார்க்குறதே ஒரு ட்ரீட் மாதிரி எனக்கு ஒரு ஃபைனல் அட்வான்டேஜ், எல்லாத்த விட சிறப்பான அட்வான்டேஜ் எனக்கு அதுவாக தான் தெரிஞ்சுது. ஏன்னா எல்லாம் பேசிட்டு இந்த புஸ்தகத்தை கொடுக்கும்போது அவர் வந்து எல்லோரும் நாங்கள் இதெல்லாம் ரிசீவ் பண்ணுறாங்க கொடுக்குறாங்க, இவர் நடுவில் உக்காந்துக்கிட்டு இருக்காரு. நாம் எல்லாம் கிளாப் தட்டுறோம், அவரும் குழந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே கிளாப் தட்டுறாரு. அது நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பிங் மட்டுமான தனியாக எடுத்து போடணுங்க, எல்லாம் திரும்பி பார்க்கணும். அது ஒருத்தங்க சொன்னாங்க குழந்தைங்க இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்ன்ட்டு. அதெல்லாத்தையும் சப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ஐயாவை குழந்த மாதிரி சில நிறைய விஷயத்தில் ஒரு அந்த பல்லு உடஞ்ச பல்லு சிரிக்கும் போது எல்லாம் டக்குன்னு நம்மளுக்கு அந்த மாதிரி தான் தோணுது. அப்புறம் நிறைய பேர் வந்து சொல்லும்போது அவரோட ரியாக்ஷனை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதில் எனக்கு ஒரு ட்ரீட் மாதிரி ஒரு ஃபீலிங்கு. யார் யாரெல்லாம் ஞானி அப்படின்லாம் கேட்கும்போது அவங்க வந்து பகவத் ஐயான்னு சொன்னாங்க. அது அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்றதை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணேன். கொஞ்சம் சங்கோஜப்படுவாரா இல்லை கொஞ்சம் தமாஷா அதை ஹேண்டில் பண்ணுவாரா அப்படின்னாக்கா எல்லாத்துக்கும் வந்து அப்படின்னாரு. அது பார்க்கும்போது அந்த எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தது. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், இந்த மாதிரி கிளாப் தட்டுந்து அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பொதுவாக அந்த வடிவேல் காமெடியில் ஒன்று வரும், அவங்க அம்மா கேரக்டர் சொல்லுவாங்க, இவ்வளோ பெரிய விஷயத்த யாரானோ உலகத்தை சொல்லி நீ கேள்விப்பட்டிருக்கியாடி, இந்த பெரிய ஜென்மம் என் வயிற்றில் வந்து பிறக்கணும்னு இருக்குது அப்படின்னாரு. அது மாதிரி அந்த பிறவி வந்த அந்த கருவறையும் நன்றி சொல்லி விடப்பட்டிருக்கேன். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் ராஜராஜேஸ்வரி, கொடைக்கானல்லேருந்து வந்திருக்கேன். முதல்ல நான் ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்டுக்கு மனம் மார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க எங்களுக்காக வேலை பார்த்துட்ருக்காங்க. நான் இங்கே வந்து பீஸ்ஃபுல்லாக பிடிச்ச மாதிரி மூணு நாள் இருந்திருக்கோம். அதே மாதிரி அம்மா எனக்காகவே கூட வந்தாங்க, என்னானே கேள்வியே கேட்கல, எனக்காக கூட வந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நான் இங்கே வந்து நல்ல புரிதலை எடுத்திருக்கேன். சொல்ல தெரியல, ஆனால் கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு தான் போகிறேன். அடுத்து மூணாவதாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லணும், ஒரு 100% ஒரு பாசிட்டிவ் சர்க்கிளில் நான் இந்த இப்போ தான் நான் உணர்ந்திருக்கேன்.
எல்லாருமே நல்லவங்க, இங்கே இருக்க எல்லாருமே 100% நல்லவங்க கூட நான் இருக்கேன் அப்படின்றத ஒவ்வொரு நிமிஷமுமே நான் வந்து ஃபீல் பண்ணேன். இதை சொல்கிறதுக்காக தான் நான் எல்லோரும் முன்னாடி இதை சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் வந்தேன். சரணன் ஐயா, ஜீவமணி ஐயா, அன்பு மேம் வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க முடியாதவங்க. பகவத் ஐயா பக்கத்தில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நான் இங்கே தான் இருக்கேனா, நான் நேராக வந்துட்டேனா இங்கே அப்படின்ற ஃபீல்லையே தான் நான் இன்றைக்கு வரையுமே இருந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி ஐயான்னு சொல்கிறேன், ஆனால் கண்டிப்பாக அது சகோதரர்கள் தான். ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். நான் இந்த ப்ரோக்ராமுக்கு என்னோடய ஃப்ரெண்டு கோபால் சொன்னார் தான் வந்தேன். அவர் இதுக்கு முன்னால் ஐயா பற்றி வீடியோலாம் எனக்கு அமுச்சிருந்தார். அதெல்லாம் நான் பார்த்தப்ப ஈஸியாக எனக்கு புரிஞ்சுது. லைக் இவ்வளோ பெரிய கான்செப்டை தான் எல்லோரும் சொல்ல வராங்க, ஆனால் ஐயா சிம்பிளாக இந்தாடா ஜூஸை குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஈஸியாக கொடுத்துட்டாருன்றது புரிஞ்சுது. அப்புறம் இந்த மூணு நாள் ப்ரோக்ராம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இது ரொம்ப நல்லா நடந்தது. எனக்கும் எல்லாம் இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த மூணு நாளும் நான் ரொம்ப அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தேன். அது டிஃப்ரெண்ட் ஃபீலிங், அது எப்படின்னு சொல்கிறது இல்லை, அது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ப்ரோக்ராமை பண்ணுறதுக்கு எல்லோரும் ரொம்ப லைக் நல்ல எஃபர்ட் போட்டிருந்தீங்க. லைக் இந்த ஃபுட் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்க. குறிப்பாக இந்திரஜித் ஐயாவும் அவரோட கான்ட்ரிபியூஷனும் அந்த நம்மளை எல்லாரையும் அலர்ட் பண்ணி கூட்டு போகிறது, மலையில் நம்மளுக்கு எல்லாரையும் வழி நடத்துறது, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. எல்லாருக்கும் நன்றி, தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் திலக்ராஜ், கோயம்புத்தூர்லேருந்து வரேன், ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ நான் நார்மலாக எப்படிப்பட்ட பர்சன் நினச்சிங்கன்னா, நான் ஒரு ரொம்ப ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் பர்சன். எனக்கு தியரட்டிக்கலாக பிலீஃப் கிடையாது. இது இட் ட்ரான்ஸ்லேட் டு என்னென்னா, எனக்கு புக்கு படிக்கல சுத்தம் ஆர்வம் கிடையாதுன்னு அர்த்தம். வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு இப்போ வரைக்குமே கிடையாது. ஆனால் இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு புக்கு வாங்கியிருக்கேன், முன்னாடி போன கிளாஸ்க்கு வாங்கியிருக்கேன். ஆனால் அது ஒரு ஏதோ ஒரு ஹோப்பில் வாங்குகிறேன், ஆனால் சம்டைம்ஸ் படிப்பேன், படிக்காமல. ஆனால் எதுவுமே எனக்கு ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். எப்போவுமே அப்படி தான், சின்ன வயசுலேருந்தே. எனக்கு சின்ன வயசுலேருந்தே கடவுள் ஆர்வம் கிடையாது, அதுக்காக நான் நாத்தியும்னு சொல்ல. பட் எனக்குள்ளே என்ன ஒரு விஷயம்னா, இங்கே ஏதோ ஒரு சோர்ஸ் இருக்குது. சோர்ஸ் இல்லாமல் இப்படி ஒரு உலகம், இயற்கை, நீங்கள் நிறைய சயின்டிஸ்ட் சொல்லி கேள்விப்பட்டிருங்க, இந்த உலகத்திலே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு மிஷின் வந்து நம்ம ஹியூமன் பாடி தான். இப்படிப்பட்ட ஒரு டிசைன் இது வரைக்கும் ஒரு ஹியூமனால் பண்ணவே முடியலை. ஒரு கிட்னியே பண்ண முடியலை, ஒரு லிவரை பண்ண முடியலை ஆர்டிஃபிஷியலாக, ஒரு முடியை கூட பண்ண முடியலை. இங்கே எல்லாமே எதையுமே உருவாக்கலை, கண்டுபிடிக்க தான் செஞ்சாங்க. ஈவன் நியூட்டன்ஸ்லாம் எடுத்திங்கன்னா ஆல்ரெடி அவர் இருந்ததை தான் கண்டுபிடிச்சார். ஸோ அந்த விஷயத்தில் என்ன தெரியுதுன்னா, நம்மளால் எதையுமே உருவாக்க முடியாது, இருக்கிறத யூஸ் பண்ண முடியும், அவர் கொடுத்துருக்கறத நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்கல தான் எனக்கு இந்த கடவுள் நம்பிக்கை ஏன் அங்கே இல்லாமல் போச்சுன்னா, எல்லாம் கோயில் கோயிலாக போய் அங்கே போய் இன்னொரு பிரச்சனை சாமிக்கிட்டு சொல்ல சரி பண்ணுவாங்க, சரி பண்ணுவாங்கிறாங்க. ஸோ அந்த இம்ப்ளிமெண்டேஷன் சின்ன வயசுலேருந்தே பண்ணிகிட்ருக்கோம், நிறைய இடத்துல நடந்ததே இல்லை, ஆனாலும் அதை போய் செய் செய்யினே சொல்லுவாங்க. ஆனால் இதே இம்ப்ளிமெண்டேஷனை மற்ற விஷயத்தில் அதான் ஃபெயிலியர் ஆகுது இல்லை, அதுலேயே ஏன் செய்கிறேன்னு மட்டும் கேட்பாங்க. ஆனால் கோயில் போகிற விஷயத்தில் மட்டும் எத்தனை டைம் தோத்தாலும் போய் கும்பிடு, போய் கும்பிடும்பாங்க. பட் அதில் ஏதோ ஒரு விஷயம், ஓகே அவங்க அது பிலீஃபாக இருந்தாலும் என்னால் அது 100% ஏற்றுக்க முடியல. என்னமோ மிஸ் பண்ணுறோம் லைஃப்பில், ஏதோ மிஸ் ஆகுது, ஏதோ ஒரு உண்மை நமக்கு புரியாமல் இருக்குங்கும்போது தான் நான் கிளாஸஸ் போக ஸ்டார்ட் பண்ணேன். இது என்னோடய 4th place. ஸோ மூணு பிளேஸ்லேயும் வேறு வேறு பயிற்சிகள் எல்லாமே பண்ணிட்டு வந்திருக்கேன். எல்லாத்துலேயுமே பயிற்சி சொல்லி கொடுத்து கடைசியில் மெடிடேஷன் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நானும் பண்ணுவேன், பண்ணிவிட்டு மெடிடேஷன் பண்ணும்போது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரல. ஏன்னா மெடிடேஷனுக்கோட ப்ரைமரி திங் என்னென்னா, ஃபிசிக்கலும் உங்களை கண்ட்ரோல், உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும், மென்டலும் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும், அப்போ தான் மெடிடேஷன் சக்ஸஸ் ஆகும், இல்லைனா மெடிடேஷன் ஃபெயிலியர். பல டைம் உட்காந்து போட்டேன், கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்புறம் தான் ஒரு விஷயம் யோசித்தேன், இப்போ நம்ம ஹியூமன் பாடியில் நம்மளோட பார்ட்ஸ் எல்லாமே நம்ம பிரெயின் கண்ட்ரோலில் இருக்குது. இப்போது நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னா நம்ம பிரெயினுக்கு சிக்னல் அனுப்புகிறோம், அந்த சிக்னலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரெயின் நமக்காக ஹெல்ப் பண்ணுது. பட் நம்மளோட மைண்டை வந்து ஹியூமன் பிரெயின்கிட்ட சொன்னாலும் பிரெயினாலே அதை கண்ட்ரோல் பண்ண முடியலையே. அப்போ இது நம்ம கண்ட்ரோல் இல்லை போலன்னு எனக்கு அப்போவே தெரிஞ்சுது. ஆனால் அதில் வர தாட்ஸை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நம்ம மைண்டில் ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்காமல் வச்சுருக்கோம். ஸோ அது ரிலேட்டடாக தேடும்போது தான் ஐயாவோட வீடியோஸ் பார்த்தேன். ஸோ அப்போ இங்கே தான் நமக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கும்னு அடாப்ட் ஆகி தான் இங்கே வந்தேன் நான். இங்கே வந்து இப்போ கொஞ்சம் கிளியர். ஸோ இப்போது
ஐயா சொல்லிக் கொடுத்த மெத்தடை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணி மைண்டை அந்த ஸ்டேட் ஆஃப் இதுக்கு கொண்டு போய் இனி மெடிடேஷன் என்னால் 100% பண்ண முடியும்னு ஒரு ஹோப் இருக்குது. பட் அது ஞானம் தராதுங்கிறது எனக்கு இங்கே வந்தால் தெரியும். நான் இது இத்தனை நாள் நினச்சது மெடிடேஷன் பண்ணால் தான் அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் போக முடியும்னு நினச்சேன். ஆனால் அதுவும் இதுவும் வேறு வேறுங்கிறது எனக்கு இங்கே வந்தால் புரிஞ்சுது. ஸோ இவ்வளோ எளிமையாக இந்த விஷயத்தை கொடுத்த ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் இன்னொரு ரெண்டு மூணு விஷயம் கவனிச்சிங்களான்னு தெரியல, ஐயா கூட ட்ரக்கிங் போகும்போதும் அவர் வந்து நம்மளை ஈவினிங் வாக்கிங் கூட்டு போகும்போதும் நம்ம கூட எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்லேயே ஒரு சில இடத்துல எல்லாம் எங்கேயா வழுக்கிற மாதிரி இடம் இருந்தால் அவர் அந்த ஸ்டிக்கை வச்சு அந்த இடத்த ரஃப் பண்ணுறாரு, யாரும் வழுக்கி விழுந்துடக்கூடாது. அது வந்து மலை ஏற்றத்துலேயும் சரி இந்த இதுலேயும் சரி. ஸோ நம்ம கூட வரவங்களை எங்கேயுமே அவங்க வழுக்கி எங்கேயும் விழுந்துடக்கூடாதுங்கிற அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் அவ்வளோ கான்சியஸாக நம்மளை பார்த்துக்கிறவர் இப்படி ஒரு கான்செப்ட் கொடுக்கும்போது எவ்வளோ யோசித்து அதை கொடுத்துருப்பார். ஸோ அது எனக்கு இன்னும் 200% பிலீஃப் இன்னும் அப்படியே ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் ஏற்றுச்சு. ஸோ இப்படி ஒரு விஷயத்தை கொடுத்த ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்னொரு நன்றி நான் சொல்ல வேண்டியது இங்கே நடந்த வாலண்டியர்ஷிப். ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ஏன் சார்பாக ஒரு ஹை லெவல் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்துருங்க. ஏன்னா ஐயா சொன்ன அந்த விஷயத்தை இங்கே யார் வந்தாலும் கவனிப்பில் எந்த குறைவும் இல்லாமல் நல்ல பசி ஆறிட்டு இருக்கிற விஷயம் நல்லா கற்றுக்கிட்டு போகணுங்கிறதுக்காக அவங்க வாலண்டியர்ஷிப்பில் 200% கொடுத்துருக்காங்க. எவ்வளோ எஃபர்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் கொடுத்து எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க, ஒரு குறையெல்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் அவங்க இல்லாமல் பாசிபிள் இல்லை. ஏன்னா எத்தனையோ இடத்துல 5-star ஹோட்டலில் கூட தங்கியிருக்கோம், அங்கே கூட ஒரு சில குறைகள் இருக்கும், ஏதாவது சொல்லுவோம் அதை மறந்துடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, வந்து வந்து கேட்குறாங்க என்ன வேணும், உங்களுக்கு ஏதாவது வேணுமா, எதாவது சாப்பிட்டீங்களா, எதாவது பண்ணிங்களா, அங்கே இந்த அதற்கு போய் பாருங்கள் செய்யுங்கன்ட்டு அந்தளவுக்கு அவ்வளோ டேக் கேர் பண்ணி பார்த்துக்க. ஏன்னா அவங்க புற சூழ்நிலைகளை நல்லா கம்ஃபர்ட்டாக வச்சா தான் இங்கே வந்து உட்காரும்போது பீஸ்ஃபுல் மைண்டோடு உட்கார முடியும். ஒருவேளை அங்கே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இங்கே மெத்தட்ஸ் சக்ஸஸ் ஆகாது. ஏன்னா வந்த டென்ஷன் என்ன வந்த இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் சரியாகவே கவனிக்கலை அப்படின்னு அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருந்தால் இங்கே என்ன விஷயம் நடக்கும் கற்றுக்கவே முடியாது. ஸோ அதை வந்து ரொம்ப 200% டேக் கேர் பண்ணிட்டாங்க. அதுக்கெலாம் பெரிய மிகப்பெரிய விஷயம். ஸோ வாய்ப்பு நன்றி, அவ்வளோதான் வேறு. Thank you.